பிளாக் இழைப்புலியை பயன்படுத்துவது எப்படி என இந்த வீடியோவில் கற்றுக்கொள்வீர்கள். பிளாக் இழைப்புலிகள் குறுக்கு வெட்டு இழைகளின் பிசிர் எடுக்க, சாய்வு விளிம்புகள் உருவாக்க, மூட்டுக்களை மழுமழுப்பாக்க பயன்படுகிறது. அதன் கச்சித உடல் பல வழிகளிலும் பிடித்து கொள்ளவாகானது. இதனால் கடினமான பரப்புகளிலும் வேலை செய்யலாம். உங்களுக்கு தேவைப்படும் கருவிகளும் பொருள்களும் பிளாக் இழைப்புலி, பென்சில், சுத்தியல், கட்டை துண்டு, கொஞ்சம் உடைசல் கட்டைகள். பிளாக் இழைப்புலியில் முக்கிய பாகங்கள் அதன் உடல், பிளேடு, குமிழ்பிடி. பிளாக் இழைப்புலியில் பிளேடு தாழ் கோணத்தில் பொருத்தப்பட்டிருக்கும். இதனை நீங்கள் இழைப்புலியின் வாய் வழியில் விரல்களால் தடவி பார்த்து அரை அங்குலம் முதல் ஒரு அங்குல பிளேடை உங்களால் உணர முடியும். நீங்கள் வலக்கைக்காரர் என்றால் பின்பகுதியை வலக்கையாலும் குமிழ்பிடியை இடக்கையாலும் பிடித்துக் கொள்ளுங்கள். இதனை நீங்கள் ஒரு கையாலும் பிடித்துக் கொள்ளலாம். சுட்டு விரலை குமிழ்பிடி நோக்கி நீட்டவும். இடது விளிம்பில் கட்டை விரலும், உடலின் வலது விளிம்பில் மற்ற விரல்களும் இருக்கட்டும். பிளாக் இழைப்புலியை பயன்படுத்த கட்டை துண்டை இடுக்கியில் பொருத்தவும். இழை திசை குறித்து விழிப்போடு இருக்க வேண்டும். இழைப்புலி சீவல்களை அகற்றவில்லை என்றால் இழைப்புலி பிளேடை சுத்தியால் சரி செய்யவும். பிளேடு ஒரேடியாக துருத்திக் கொள்ளவும் கூடாது. பின் சக்கரத்தை கிழற்றி வெட்டு ஆழத்தை சரி செய்யவும். இழைப்புலியின் பின்பக்கத்தை விட முன்பக்கத்தில் அதிக அழுத்தம் கொடுக்கவும். பிறகு இழைப்பை முடிக்க முடிக்க அழுத்தத்தை மாற்றி கொடுக்கவும். இழைப்பு முடித்து திரும்புகையில் இழைப்புலிக்கு அழுத்தம் கொடுப்பதை நிறுத்தி மேலே தூக்கவும். இழைப்பு முடிவில் கொடுக்கும் அழுத்தத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் சரிந்து சென்று கட்டையை சேதப்படுத்தி விடுவீர்கள். சாய் விளிம்பு இழுப்பதற்கு கட்டையின் இரு பக்கமும் பென்சிலால் குறித்துக் கொள்ளவும். கட்டையை இடுக்கையில் பொருத்தவும். சாய் விளிம்பு உருவாக்க இழைப்புலியை ஒரு கையால் பிடித்துக் கொள்ளவும். முதலில் இழைப்புலியை 2-3 தடவை இழைத்த பிறகு சரியான கோணத்தை உறுதி செய்து கொள்ளவும். சாய்வு சரியில்லை என்றால் அதனை வரைகோடுகள் நெருங்குவதற்கு முன்பாகவே சரி செய்து விடவும். புதிதாக பயிற்சி பெற்றவர்களிடம் விளிம்பை தாண்டி சென்று கட்டையை சிதைத்துவிடும் போக்கு காணப்படும். நீங்கள் வேலை செய்த இடத்தை விட்டு எதிர் திசையிலிருந்து இழைக்க தொடங்குங்கள். மர இழைகளை இழைப்பதற்கு பிளாக் இழைப்புலியை சிறு கோண அளவில் பிடித்துக் கொள்ளவும். பற்பல துண்டுகளில் இழைகளை இழைப்பது சவாலான வேலை. இடுக்கியில் கட்டை துண்டுகளை அடுத்தடுத்து பொருத்தவும். இழைகள் மேல் நோக்கி இருக்க வேண்டும். குறுகிய கட்டை என்றால் உடைசல் கட்டையை பக்கவாட்டில் சொருகவும். நீங்கள் இப்பொழுது துண்டுகள் இரண்டையும் மேலீடாக சீவிக்கொண்டே விளிம்பு பிசிறு தட்டாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நேர் திசையில் இழைப்பதற்கு பதிலாக இழைப்புலியை சாய்த்து முன்னோக்கி சறுக்கி தேய்க்கவும். இழைப்பு வேலையை கிட்டத்தட்ட முடித்துவிட்டால் மெலிதாக இழைத்து இழைத்து இழையை எடுப்பாக சீராக நிறைவு செய்யவும். பிளாக் இழைப்புலியை எப்படி பயன்படுத்துவது என இப்போது கற்றுக்கொண்டு விட்டீர்கள்.